ஹாய் கைஸ், வெல்கம் டு எச்கே ஸ்டேஜ். ஸோ நீங்கள் வந்து ஒரு வசதியான லக்ஸூரியஸான ஒரு ரெசார்ட் தேடிட்டு இருக்கீங்க, அது வர்க்காலால தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெசார்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும்னு சொல்லுங்க. பட்ஜெட் பிளஸ் லக்ஸுரி ரெண்டுமே கலந்தது தான் இந்த ரெசார்ட். ஸோ ஆப்வியஸாக இது வந்து பட்ஜெட் குள்ளே தான் வரும், கண்டிப்பாக பட்ஜெட் குள்ளே தான் வரும். ஏன்னா நாங்கள் மூணு பேர் வந்திருக்கோம், மூணு பேத்துக்கே பட்ஜெட் குள்ளே தான் வருது. ஸோ இந்த ரெசார்ட்டோட டூர் இங்கே என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். அது இல்லாமல் பக்கத்தில் என்னென்ன பிளேசஸ் இருக்குது எல்லாமே வந்து என்னோட இன்னொரு தனியாக வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாமே வந்து ரெசார்ட் பற்றி தான் இருக்கும். ஸோ வாங்க ரெசார்ட் டூர் நம்ம பார்ப்போம். ரெசார்ட் டூர் பாக்கிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு இப்ப நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஷேர் பட்டன் இருக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், ஸோ இதுதான் இப்ப வந்து ரெசார்ட். இந்த ரெசார்ட்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மிராக்கிள் பை தி பே. இது வந்து வர்க்காலா உடையம் பீச்சுக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ ஃபுல்லாக வந்தோன்னே என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து செப்பரேட் வில்லாஸ் இருக்கும், நிறைய செப்பரேட் வில்லாஸ் இருக்குது, பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து இங்கேருந்து பார்த்தாலும் எனக்கு தெரியும் ஸ்ட்ரெயிட்டாக பீச் தான் அந்த பக்கம். ஸோ இது வந்து வர்க்காலா நார்த் கிளிஃபில் இருக்கிற ஒரு ரெசார்ட்டு. ஸோ ஆப்வியஸாக இங்கே பாருங்கள், இது வந்து நம்பர் 8 வில்லா. ஆக்சுவலாக நான் தங்கியிருக்கிறது வந்து வேறு பின்னாடி இருக்குது, இங்கே வந்து நான் புக் பண்ணும்போது ஃபுல்லாகவே ஃபில் ஆயிருச்சு, அதனால் என்னால் இங்கே வந்து புக் பண்ண முடியல. பட் இங்கே புக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வந்து பீச் சீ வியூ அப்படிங்கிறனால. இது எல்லாமே வந்து எங்களுக்கும் வந்துட்டு அலோடு. ஸோ இதில் வந்து இங்கே இருக்கவங்க மட்டும் கிடையாது, நாங்கள் அங்கே இருந்தாலும் இங்கே வந்து எங்களால் ஸ்டே பண்ணிக்க முடியும், இது எல்லாமே எங்களுக்கும் அலோடு. ஸோ இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எங்களுக்கு ஃப்ரீயாக தந்துடுறாங்க. ஸோ இதுதான் வந்து பீச் வியூ ரூம்ஸு. இந்த ரூம்ஸ் எல்லாம் ஒரு 7,000-8,000 வரும் நினைக்கிறேன். நாங்கள் புக் பண்ண வந்து 6,500, எங்களுக்கு வந்து பின்னாடி இருக்குது. பட் ஸ்டில் இது எல்லாமே வந்து எங்களுக்கும் ஆக்சஸபிள் தான். ஒரு சம்ம வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன், சூப்பராக இருக்கா? ஸோ நைட் டைம் வந்து இன்னுமே செம்மையாக இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து லைட்ஸ் போட்டுருவாங்க, பார்க்கவே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நைட்டு வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரூம் பார்க்க போகலாம், வாங்க. ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். இது ஜஸ்ட் 100 meters அவே ஃப்ரம் அந்த மெயின் மிராக்கிள் பே ரெசார்ட்லேருந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ளோஸ்டு சர்க்கிளாக இருக்கும், உள்ளே வந்து குட்டி பார்க்லாம் இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து ப்ரைவேட்டைஸ்டாக இருக்கணும் அப்படின்னா பெஸ்ட்டு வந்து இங்கே தங்குறது தான் பெஸ்ட்டு. அதெல்லாம் உங்களுக்கு வந்து டெய்லி வாட்டரும் கொடுத்துருவாங்க. இங்கே கீழே வந்து வாட்டர் பாட்டில்ஸ் வச்சிருப்பாங்க, நான் வேணுங்கிற வாட்டர் பாட்டில் வந்து மேலே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ என்னென்னலாம் யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. ஸோ அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் தங்கியிருந்தோம். சரி வாங்க இப்போ ரூமை பார்க்க போவோம். ஸோ கைஸ், நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து அங்கே பார்த்தது மிராக்கிள் பை பே பீச்சு, இது வந்து மிராக்கிள் பை பே கார்டன். பிகாஸ் வந்து கார்டனில் இருக்கனால இந்த ரூம் வந்து ஏசி ஃபெசிலிட்டியோடு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வுட் ஃபினிஷில் இருக்குது, அதெல்லாம் வெளியே வந்து ரெண்டு சேர் கொடுத்து அதையுமே ஃபுல்லாகவே வுட்டில் செஞ்சுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச்சும் ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். பக்கத்தில் ஒரு சின்ன ரெசார்ட்டாக இருக்குது. இப்போ வாங்க ரூமை பார்க்கலாம். ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனை படத்தில் வர மாதிரி, சந்திரமுகி படத்தில் வர மாதிரி கதவு இருந்துச்சு. உள்ளே போன பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குயின் சைஸ் பெட்டு, ஒரு கபோர்டு, அப்புறம் வந்து ஷர்ட்லாம் மாட்டுறதுக்கு அந்த கோட் ஹேங்கர் இருக்கும்னு அது ஒன்று இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேசியஸாக கொடுத்துருந்தாங்க, நிறைய ஹேங்கர்லாம் வச்சு ஷர்ட்ஸ்லாம் நல்லாவே வச்சுக்கலாம், நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ரெண்டு வாட்டர் கேன், அப்புறம் வந்து கெட்டில் ஒன்று கொடுத்துருந்தாங்க, மில்க் பவுடரு அந்த காஃபி பவுடர்லாம் கொடுத்துருந்தாங்க, கப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எல்லாமே இங்கேயும் இருந்துச்சு. நான் ஸ்டார் ஹோட்டலில் என்னெல்லாம் ஸ்டர்லிங்கில் பார்த்தோம் அது எல்லாமே இங்கேயே இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் வந்து இவங்க கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே வந்து அதுவும் உட்ல தான் ஃபுல்லாகவே பண்ணியிருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ரெஸ்ட் ரூம் போய் பார்க்கலாம் அப்படின்னு போகிறப்ப ரெஸ்ட் ரூமுக்கும் ஹாலுக்கும் நடுவில் ஒரு குட்டி ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி வச்சிருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுருந்தாங்க, குட்டி ரெஃப்ரிஜிரேட்டர். நீங்கள் ஏதாச்சும் செவனப்பு கோலா இல்லை மாதிரி சரக்குலாம் அடிக்கிறீங்கன்னா அதில் வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாத்ரூமு. ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து டிஷ்யூஸ் வச்சுருக்காங்க, கீசர் வச்சுருக்காங்க, அப்புறம் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஷவரும் சரி, அப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க, கொஞ்சம் மாடர்னாக. ஸோ டாய்லெட் எல்லாமே நல்லா க்ளீனாகவே வச்சுருந்தாங்க, என்ன ப்ராப்ளமும் இல்லை. ஸோ கைஸ், இதுதான் வந்து மிராக்கிள் பை பே வர்க்காலாவோட நைட் வியூ. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக அமேசிங்காக இருக்குது. அதுவும் பீச் பக்கத்துலேயே இருக்கனால அந்த விண்ட் ப்ரீஸோட அந்த சேர்லேயோ இல்லை அந்த கைத்துக்கட்டலையோ படுத்துக்கிட்டு ஃபோனை பார்த்துட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட கதை அடிக்கிறது அவ்வளோ அமேசிங்காக இருந்ததுங்க. என்னால் இன்னமும் மறக்க முடியல அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் மூணு பேரும் அரட்டை அடித்தது. ஆக்சுவலாக ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டோம், ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த டேபிள்லேயே இங்கேயே உட்காந்துட்டு அந்த வியூவை பார்த்துட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது லக்கி பர்சனாக இருந்தால் நைட் நீங்கள் வந்து அந்த ப்ளூ கலர் ஃப்ளாரன்ஸ் இருக்கும் இல்லையா அதை நீங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு வந்து 2-3 times வந்து கண்ணை தட்டுப்பட்டது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் வீடியோவில் எடுக்க முடியல. நீங்கள் வர்க்காலா போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ்.